காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்ததும் அக்னிவீர் திட்டம் குப்பை தொட்டியில் வீசப்படும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். ஹரியானா மாநிலம் மகேந்திரகர் பகுதியில் நடைபெற்ற காங்கிரஸ் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது மத்திய அரசின் அக்னிவீர் திட்டத்தை அவர் கடுமையாக விமர்சித்தார். நாட்டிற்காக தியாகம் செய்பவர்களை பாஜக இரண்டாக பிரிப்பதாக ராகுல் சாடினார். ஒரு பிரிவில் சாதாரண ராணுவ அதிகாரிகளுக்கு ஓய்வூதியம், தியாகி அந்தஸ்து மற்றும் அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் என்று கூறிய அவர், மற்றொரு பிரிவில் அக்னி வீரர்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்காது என்று தெரிவித்தார். அக்னிவீர் திட்டத்தை பிரதமர் மோடிதான் கொண்டு வந்ததாக குறிப்பிட்ட ராகுல், அது இந்திய ராணுவத்தின் திட்டம் கிடையாது என்று சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவத்திற்கு அந்த திட்டம் தேவையும் இல்லை என்று ராகுல் பேசினார். இந்தியாவின் எல்லைகள் இந்த நாட்டின் இளைஞர்களால் பாதுகாக்கப்படுவதாக கூறிய அவர், ராணுவ வீரர்களை தொழிலாளர்களாக பிரதமர் மோடி மாற்றிவிட்டதாக சாடினார்.